சித்தா படம் நேத்துக்கு ஓடிடியில பிரீமியர் ஆகிறதா இருந்துச்சு, ஆனா நேத்து பிரீமியர் ஆகல, போஸ்ட்போன் ஆகிட்டு நவம்பர் 28 இது பிரீமியர் ஆகும். சதீஷோட காஞ்சரிங் கண்ணப்பன் ஃபர்ஸ்ட் சிங்கிள் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. நயன்தாராவோட பர்த்டே ஸ்பெஷலா நயன்தாராவோட அன்னபூர்ணி மூவில இருந்து ஒரு புது போஸ்டரும் ஃபர்ஸ்ட் சிங்கிளும் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. ஏஎல் விஜய் அடுத்து மாதவன் வச்சு ஒரு படம் எடுக்க போறாரு. சீக்கிரமே இந்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். இந்த மூவில மாதவன் கங்கனா ரணாவத் நடிக்க போறாங்க. ஜிவி பிரகாஷ் மியூசிக் பண்ண போறாரு. கன்னட பெண்ணிந்தியன் மூவி காந்தாரா 2 படத்துக்கான பூஜை நவம்பர் 27 நடக்க போறதா இப்ப நிசந்திருக்கு. ஷூட்டிங் டிசம்பர்ல ஸ்டார்ட் ஆகும். இந்த மூவிக்கான பட்ஜெட் 100 கோடிக்கு மேல இருக்கும். பார்ட் 1 விட பார்ட் 2 இன்னும் கிராண்டா இருக்கும். முன்னவே சொன்ன மாதிரியே காந்தாராவோட ப்ரீக்வல் தான் இந்த காந்தாரா 2. லியோட நாரடி வீடியோ சாங் நாளை காலையில 11 மணிக்கு ரிலீஸ் ஆக போகுது. தளபதி 68 படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஒரு பெப்பியான ஒரு டான்ஸ் ஒருத்தி சாங்கனை பண்ணி சொந்திருக்கு. இந்த நியூஸ் முன்னாடி வந்துச்சு, பட் மதன கருக்கு இப்ப இதை சொல்லிருக்காரு. ஏன்னா அவர் தான் இந்த சாங்க எழுதிருக்காரு. இந்த பாட்டு மதன கருக்கு கேட்டுட்டாரு. ஏன்னா இன்ஸ்டன்டா ஆடியன்ஸ்க்கு இந்த பாட்டு பிடிக்குன்னு சொல்றாரு. கங்குவா படம் பத்தி மதன் கருக்கி பேசியிருக்காரு. கங்குவா ஒரு ரேரான படம். இந்த படத்துக்காகவே இமேஜினரியா ஒரு லேண்டு, இமேஜினரியான கல்ச்சர், இந்த படத்துக்காக ஒரு புது கடவுளையே உருவாக்கினதா சொல்றாரு. அதனாலதான் அது ரேரான படம்னு அவர் சொல்றாரு. இந்த மூவியோட ஒரு சில சீன்ஸ் அவர் பாத்திருக்காரு, அதெல்லாம் மிரட்டலா இருக்குன்னு சொன்னாரு. சூர்யாவோட கர்ணன் படம் என்னாச்சுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதுக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் போகுது, அப்டேட் சீக்கிரமே வந்துடும். தளபதி 68 படம் லூப்பர் படத்தோட அபிஷியல் ரீமேக்னு சொல்றாங்க. இது உண்மையான ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது உண்மை இல்லங்கிற மாதிரி தான் லாஸ்ட் ஒரு சில டேஸ் நியூஸ் போய்கிட்டு இருக்கு. அதோட ரீமேக் தான் இது வாங்குறது. இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆகல, கன்ஃபார்ம் ஆனா நான் சொல்றேன். லியோ ஓடிடி ரியல் எஸ்டேட் தி மார்வல்ஸோட கலெக்ஷன்லாம் ஒருத்தர் கேட்டிருக்காரு. லியோ ஓடிடி அப்டேட் இன்னும் வரல, நவம்பர் 23 வர சான்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா அது ஒண்ணு கன்ஃபார்ம் ஆகல. தி மார்வல்ஸோட ஒரு வார கலெக்ஷன் 1050 கோடி. இது ஒரு வாரத்துக்கான கலெக்ஷன் தான், அதுக்கு மேல என்ன ரிப்போர்ட் வரல. கங்குவாக்கு இப்ப போயிட்டு இருக்கிற ஷூட்டிங் ரெசன்ட் போர்ஷனுக்கான ஷூட்டிங்கா இல்ல பீரியட் போர்ஷனுக்கான ஷூட்டிங்கான ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது பீரியட் போர்ஷனுக்கான ஷூட்டிங் தான். ஒரு ஃபைட் சீனுக்கான ஷூட்டிங் போகுது. சூர்யாவுக்கு 100 கோடி கலெக்ஷன் வந்த மூவிஸ் ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் ஸ்கிரீன்ல போடுறேன். இதுல எதற்கும் துணிந்தவன் படம் எங்கன்னு நிறைய பேர் கேட்க வாய்ப்பு இருக்கு. நம்ம சேனல ஃபர்ஸ்ட்ல இருந்து பாக்குறவங்க இந்த கேள்வியை கேட்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் என்ன பதில் சொல்லுவேன்னு. இந்த டவுட் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்ற பதில், இந்த படம் 100 கோடி பண்ணல. லியோட புறமல ஒரு பாம்பு சாகுற மாதிரி காமிப்பாங்க, அது சந்தனமோட கேரக்டர் மென்ஷன் பண்றதா நிறைய பேர் சொன்னாங்க. ஆனா மூவில அவருக்கான ஷேடு இல்ல, அது ஏன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அந்த புறம வரும்போது சொன்ன எல்லாமே ஃபேன் தேரி தான். சோ அதெல்லாம் உண்மையா இருக்க அவசியம் இல்ல. லோகேஷ்க்கு இந்த ஃபேன் தேரி எல்லாம் பிடிச்சா ஃபியூச்சர்ல அவர் இதையும் உள்ள கொண்டு வருவாரு. விடாமுறிச்சு சேட்டலைட் சன் டிவியும் ஓடிடி நெட்ஃபிளிக்ஸும் ஒரு பெரிய விலைக்கு வாங்கினதா ஒரு நியூஸ் வருதே, அது உண்மையான ஒருத்தர் கேட்டிருக்காரு. நெட்ஃபிளிக்ஸ் கிட்ட தான் ஓடிடி இருக்கு, பட் சேட்டலைட் அப்டேட்னு வரல. சுல்தான் படம் நல்லா இருக்குமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. டெக்னிக்கலா பார்த்தா நிறைய மிஸ்டேக் இருக்கும், பட் ஓவரால் படமா பார்க்கும் போது நல்லா இருக்கும், ஒன் டைம் பார்க்கலாம். வெற்றிமாறன் தளபதி கம்பல வரப்படம் ஷூஸ் ஆஃப் த டெட் நாவல பேஸ் பண்ணி இருக்குமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. வெற்றிமாறன் படம் நாவல பேஸ் பண்ணி இருந்தா அதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல, பட் தளபதி வெற்றிமாறன் கம்ப வருமாங்கிறது அங்க டவுட். ஏன்னா வெற்றிமாறன் வாடிவாசல வடச்சு நட்டு முடிச்சிட்டு வரதுக்குள்ள தளபதி அரசியலுக்கு போயிடுவாருன்னு நினைக்கிறேன். சேரன் படத்துக்கு அப்புறம் ஜெயமரவி ஜெனி படத்துக்கு போவாரா இல்ல பிரதர் படத்துக்கு போவாரான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ரெண்டு படத்துக்குமே போவாரு. பிரதர் படத்துக்கான ஷூட்டிங் ஆல்மோஸ்ட் முடிய போகுது. சோ அந்த ஷூட்டிங் ஃபுல்லா முடிச்சுட்டு ஜெனி படத்துக்கான ஷூட்டிங்ல தான் ஜெயமரவி ஃபுல்லா இருப்பாரு. தமிழ் ஆக்டர்ஸோட 25வது படம் ஹிட்டா ஃபிளாப்பான ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஃபேமஸான ஆக்டர்ஸ் நிறைய பேருக்கு ஹிட்டு தான், இன்னும் ஒரு சிலருக்கு ஆவரேஜ் ஆகும், ஒரு சிலருக்கு தான் ஃபிளாப்பும் ஆயிருக்கு. தமிழ்ல வந்த பார்ட் 2 மூவிஸ்ல எனக்கு பிடிச்ச மூவி எது, அண்ட் இனிமே வர பார்ட் 2 மூவிஸ்ல நான் எதிர்பார்க்கிற படம் எதுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நிறைய பார்ட் 2 மூவிஸ் தமிழ்ல ஃபிளாப்பு தான், ஆனா இப்ப ஜிகர்தண்டா 2 நல்லா இருக்கு. அதிகம் எதிர்பார்க்கிற பார்ட் 2 படம் விக்ரம் 2 தான். கேஜிஎஃப் 3க்கான அப்டேட்டே ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதுக்கான அப்டேட் அடுத்த வருஷம் கண்டிப்பா வந்துடும். ஏஆர் ரஹ்மான் மியூசிக் பண்ற மூவிஸ்க்கான அப்டேட்டே ஒருத்தர் கேட்டிருக்காரு. நிறைய மூவிக்கு அவர் மியூசிக் பண்றாரு, பட் அந்த மூவிஸோட அப்டேட் இப்போதைக்கு ஒன்னும் இல்ல. மேபி லால் சலாம் அப்டேட் சீக்கிரமா வரும். தி வில்லேஜோட ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் அதோட ஸ்டோரி என்னவா இருக்கும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. முன்னவே சொன்ன மாதிரி தான், ஒரு வில்லேஜுக்குள்ள ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, அதை பேஸ் பண்ணி தான் படமே இருக்கு. இதை டீகோட் பண்ணி நிறைய விஷயம்னால சொல்ல முடியும். நான் டீகோட் பண்ணது உண்மை ஆயிட்டுன்னா நீங்க இதை பார்க்கும்போது பெருசா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அந்தகனுக்கு பார்ட் 2 வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இன்னும் பார்ட் 1 வரல நண்பா, வெறும் போஸ்டரா விட்டுகிட்டு இருக்காங்க. விஜய் வெர்சஸ் மகேஷ் பாபு, இதுல யாருக்கு ஃபேன் பேஸ் அதிகம்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. தமிழ்ல விஜய்க்கும் தெலுங்குல மகேஷ் பாபுக்கும் அதிகம், இந்நேரம் நிறைய பேர் டைப் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. அப்ப விஜய் அஜித்ல யாருக்கு ஃபேன் பேஸ் அதிகம்னு அந்த கேள்விலாம் கேட்டுறாதீங்க. கண்டிப்பா அதுக்கான பதில நான் சொல்ல மாட்டேன். பிசாசு பார்ட் 2 என்னாச்சு, மிஷ்கின் இப்ப என்ன பண்றாருன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. பிசாசு 2க்கான அப்டேட் இப்போதைக்கு வர மாதிரி தெரியல, வர மாதிரி இருந்தா நான் சொல்றேன். மிஷ்கின் இப்ப விஜய் சேதுபதி வச்சு படம் எடுக்க போறாரு, அதுக்கான ஒர்க்குக்கு போயிட்டாரு. புஷ்பா 2 ஷூட்டிங் முடிஞ்சுதானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஷூட்டிங் இன்னும் முடியல, ஷூட்டிங் முடிய என்ன டைம் ஆகும். கௌதம் கார்த்திக் நெக்ஸ்ட் மூவி ஒருத்தர் கேட்டிருக்காரு. கௌதம் கார்த்திக் அடுத்து நிறைய படம் வரப்போகுது, மிஸ்டர் எக்ஸ் கிரிமினல் மாதிரி. விஷால் நெக்ஸ்ட் மூவி ஒருத்தர் கேட்டிருக்காரு. விஷாலோட அடுத்த படம் விஷால் 34 துப்பரிவாளன் 2 தான். சலார் படம் 1000 கோடி வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்தா கண்டிப்பா வரும். 80s பில்டப் சாங்லாம் எப்போ வரும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இன்னைக்கு தான் ஆடி லான்ச் நடந்துச்சு, சோ சாங்ஸ் நேரம் வந்திருக்கும். பிரம்மாஸ்திரா 2 எப்போ வரும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் டேட்டை ஸ்கிரீன்ல போடுறேன். ஒருத்தர் எதை கேட்டிருக்காரு, ஆனா டீட்டெயிலா எனக்கு புரியல, கொஞ்சம் தெளிவா கேளுங்க. ஏழு கடல் தாண்டி சைடிய படம் எப்படி பாக்குறதுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அமேசான் பிரம்ல இது தமிழ்ல இருக்கு.
லேபிள் வெப்சீரிஸ் நல்லா இருக்கா பாக்கலாமா, அடுத்த சீசன் எப்ப வரும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. சீரீஸ் பார்க்க அவரேஜா இருக்கு, ஒன் டைம் பாக்கலாம். இதோட அடுத்த எபிசோட் நேத்து ரிலீஸ் ஆயிட்டு. தனுஷோட D50 படம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தனுஷ் டைரக்ஷன்ல வர ரெண்டாவது படம்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். தனுஷ் ஃபர்ஸ்ட் எடுத்த பாப்பாண்டி படம், அவர் சும்மா அந்த படத்தை எடுத்து ஒரு ட்ரைனிங் தான் பாத்துக்கிட்டாரு. பட் அவரோட மொத்த வித்தையும் இந்த படத்துல தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம வடச்சென்னை பேக்ட்ராப்ல படம் இருக்கு. வெற்றி மாறனும் இவரும் ஃப்ரெண்டுங்கிறதுனால அவரோட இன்புட்டும் இதுக்குள்ள வர வாய்ப்பு இருக்கு. செர்வர் சுந்தரம் படம் என்னாச்சுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த படம் இப்போதைக்கு ரிலீஸ் ஆகிற மாதிரி தெரியல, அப்டேட் வந்தா நான் சொல்றேன். ஜவான் படம் நார்த் இந்தியால மட்டுமே 600 crore கலெக்ஷன் பண்ணிருக்கு, அப்ப இது இண்டஸ்ட்ரி கிட்ட தானே ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா இண்டஸ்ட்ரி கிட்ட தான். டாப் 5 தமிழ் மூவிஸ் ஒருத்தர் கேட்டிருக்காரு. தமிழ்ல ஏகப்பட்ட மூவிஸ் நல்ல மூவிஸ் தான், சோ இதை டாப் 5ல சுருக்கவே முடியாது. ஆனா இப்போதைக்கு என் மைண்ட்ல வந்த ஒரு 5 movies நான் ஸ்கிரீன்ல போடுறேன். இது மட்டுமே தமிழ் சினிமால பெஸ்ட் மூவிஸ் கிடையாது, இன்னும் நிறைய மூவிஸ் இருக்கு. பட் இப்போதைக்கு என் மைண்ட்ல வந்த 5 movies இது. நான் வேற ஒர்க்குக்கு போனாலும் சேனலை கண்டினியூ பண்ணுவேனானு கேக்குறீங்க. நான் எங்க போனாலும் எந்த வேலை பார்த்தாலும் நைட்டு கண்டிப்பா வீடியோ வந்துகிட்டே இருக்கும். செவ்வாய்க்கிழமை மூவிக்கான ரிவ்யூ ஒருத்தர் கேட்டிருக்காரு. படம் நல்லா தான் இருக்கு, பட் எல்லாரும் பாக்குற மாதிரியான படம் இல்ல. கண்டிப்பா 18 வயசுக்கு மேல தான் பாக்கணும். இந்த மூவிக்கு என்னோட ரேட்டிங் ஒரு 3.5 கொடுக்கலாம். 7 கடல் தாண்டி சைட் பைக்கும் இன்னைக்கு ரிவ்யூ சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். இந்த படமும் நல்லா தான் இருக்கு. பார்ட் 1 பார்த்தா தான் பார்ட் 2 புரியணும் இல்ல, பார்ட் 1 ஒன் லைன் தெரிஞ்சா போதும் பார்ட் 2 புரியும். இந்த மூவி எல்லாரும் பாக்கலாம். இந்த மூவிக்கு ஒரு 3.75 ரேட்டிங் கொடுக்கலாம். இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் நான் அடுத்தடுத்த விடத்துல கொடுக்குறேன்.